अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला। நீ வேற இல்ல, நான் வேற இல்ல. அந்த அச்சலத்தை நம்ம ஸ்வரூபமா நம்ம ஹிருதயத்துல உணர்ந்து நம்ம அச்சலத்துவத்தை நாம தெரிஞ்சுட்டோமான, நம்ம சரீரம் சச்சலமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அச்சலமாவே இருப்போம். நம்ம விவகாரத்துல என்னெல்லாம் சலனம் இருந்தாலும் நாம அச்சலமாவே இருப்போம். அதனால முதல்ல இந்த தத்துவத்தை, இந்த அனுபவம் நமக்கு வரத்துக்கு சத்சங்கத்தோட மகிமையை எடுத்து சொல்றார் விஸ்வாமித்திரர். இன்னொரு விஷயம் கூட சொல்றார், நீ டிராவல் பண்ணிக்கோ தப்பு கிடையாது, ஆனா போற இடத்துல ஜாக்கிரதை. யஸ்மின் தேசே ஹி தத்வஜ்ஞாஹம் நாஸ்தி சஜ்ஜன பாதபஹாம் சபல சீதலச்சாயா நதத்ர திவசம் வசேத்து. ஆயுர்வேதம்னா ஆயுர்வேதமே இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. சில வைத்தியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம மாடர்ன் லைஃப்ல அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டினா பல்லி இருக்கக்கூடாது, எலி இருக்கக்கூடாது, இந்த கரப்பு இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறோம். அவ என்ன சொல்றான்னா, இதெல்லாம் இருக்காத வீட்டுல இருக்கப்படாதுங்கிறான். பிரகிருதியை தெரிஞ்சவ என்ன சொல்றான்னா, ஏன்னா அதுகளுக்கு சென்சிட்டிவிட்டி நம்மளை விட அதிகம், அது வந்து அங்க இருக்கலையானா அங்க ஏதோ குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து அந்த இடத்துல தங்கறது இல்லையானா, தானாவே வந்து தங்கறது இல்லையானால் அந்த இடத்துல சீரியஸா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, தங்கப்படாது. திஸ் இஸ் சம்திங் பிசிக்கல் இல்லையா. அந்த மாதிரி ஆத்மீய விஷயத்துல ஒரு ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுக்கிறார், நீ எங்க வேணா போய்க்கோ பரவாயில்ல, ஆனா எந்த ஊர்ல தேடி தேடி பார்த்தாலும் மகான்கள் இருந்ததா தெரியலையோ, எங்க அத்தியாத்ம விஷயத்துல ருச்சி உள்ள ஜனங்கள், சில கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படியெல்லாம் இருந்தா கூட அங்கெல்லாம் கூட போய் பார்த்தா ராத்திரியில சத்சங்கம் பண்றவா, யாருக்கும் தெரியாம பண்றவா எல்லாம் இருக்கா. அப்படி ஏதாவது அகப்படாத ஒரு இடமா இருந்ததானால் அங்க சீரியஸா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு நாளைக்கு கூட தங்காதேங்கிற. நதத்ர திவசம் வசேத், நாட் ஈவன் ஏ சிங்கிள் டே. என்ன அது, சிலதெல்லாம் வந்து எங்க இருந்தா என்ன, நம்ம ஆத்மாவில இருந்தா போருமேன்னா சொல்லிக்கலாமே தவிர முடியாது. இங்க இருந்து பாருங்கோ தெரியும் இல்லையா. நீங்க சென்டர்டா சென்டர்ட் ஆக ஆக எந்தெந்த இடங்கள்ல அந்த அந்த சக்தி இருக்கோ அந்த இடங்களுக்கு நீங்க கிராவிடேட் ஆகிட்டே இருப்பீள். அந்த மாதிரி இருக்கிறவா உங்ககிட்ட அணுகிண்டே இருப்பா. இதனாலதான் சொல்றோம், குரு வந்து சிஷியனை தேடின்னு போக வேண்டாம். சிஷியன் வந்து ஒரு தேன் விழுந்துதானா எறும்புக்கு போன் பண்ண வேண்டாம், லெட்டர் போட வேண்டாம், எறும்பு வந்துவிடும். அந்த மாதிரி இந்த ஃப்ளவரிங் ஆயிடுத்தானா வண்டு வந்துடும், ஒரு பூ விரிஞ்செடுத்தானா வண்டு வந்துடும். அந்த மாதிரி இடங்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சத்சங்கம் எங்க கிடைக்காதோ, எங்க ஞானிகள் இல்லையோ, மகான்கள் இல்லையோ, நதத்ர திவசம் வசேத், அந்த இடத்துல ஒரு நாள் கூட தங்காதே. மகாபுருஷால் கிட்ட என்ன விசேஷம் இருக்கு, சத்சங்கத்துல என்ன கிடைக்க போறது, சூன்யம் ஆபூர்ணதாமேதி மிருத்யுரபி அமிர்தாயதே ஆபத் சம்பதிவா பாதி வித்வஜ்ஜன சமாகமாத். சூன்யம் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாம் போயிடுதுன்னு நினைச்சுப்போம், அந்த சத்குரு சம்பர்க்கம் வரபோது இந்த சூன்யம்தான் நமக்கு பெரிய அனுகிரகம் தெரியும். ஆபூர்ணதாமேதி, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தானே மகான்கள் கிட்ட வரா, இல்லாட்டா ஒரு பக்தி பண்றா,
இல்லையா? கேரளாவில் நாராயண பட்டதிரின்னு இருந்தார், அவர் எழுதினதான் நாராயணியம். அவர் சொல்றார், வியாதி வந்தது அவருக்கு வாத ரோகம், இந்த ரோகம் தான் என்னோட பெரிய ஃப்ரெண்டுங்கிறார். இது மாத்திரம் வரலையானா நான் குருவாயூரப்பனும் பக்தியும் வேதாந்த விசாரம் எதுவும் பக்கத்திலேயே போயிருக்க மாட்டேங்க. இது வந்ததுனால வேற கதி இல்லைன்னு நான் பகவானை போய் பிடிச்சுட்டேன். சூன்யம் ஆபூர்ணதாமேதி மிருத்யுரபி அமிர்தாயதே. பரீட்சத்துக்கு வந்து மிருத்யு, ஏழாவது நாள் மரணம் வரப்போறது. தக்ஷகன்கிற பாம்பு, அந்த பாம்புக்கு அடிச்சானா உடம்பெல்லாம் இன்னும் கிரிமேஷன் கிரவுண்டுக்கெல்லாம் கொண்டு போகவே வேண்டாம், இன்ஸ்டன்ட் எலக்ட்ரிக்யூஷன், முடிஞ்சு போச்சு. ஏழாவது நாளைக்கு இந்த காதுல இது விழுந்த உடனே அப்படி ஒரு வைராக்கியம், எல்லாத்தையும் தூக்கி போட்டார். கங்கை கரையில வந்து உட்கார்ந்துட்டார். ரிஷிகள் எல்லாம் வந்திருக்கா. அவளை பார்த்து கேட்கிறான், நான் என்ன பண்ணணும், நான் மரணத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு எல்லாம் யூஸ்லெஸ், இன்ஃபேக்ட் சாதனை கூட பண்ண முடியாது, ஏன்னா ஏழு நாள் தான் இருக்கு. இந்த ஏழு நாளில் போய் நீ வந்து ஒரு பிராணாயாம கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட? இல்லை ஒரு கோடி நாம ஜபம் பண்ணதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது, ஒண்ணுக்கும் டைம் இல்லை, ஏழே ஏழு நாள் இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். ஏதோ ஒரு இன்ட்யூஷன்ல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ரிஷிகள் எல்லாம் யாருமே வாயை திறக்கல, ஏன்னா தே ஆர் நாட் டெஸ்டைன்ட். அப்பதான் தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரா, அந்த சுகர் அந்த இடத்துக்கு வரார். அவர் எப்படி வந்தார்னா எதிர்ச்சையாக மட்டமான, அவர் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு உந்திண்டு வருது, அந்த ஃபோர்ஸுக்கு அவர் வசப்பட்டு காத்துல பறக்கிற இலை மாதிரி வந்துட்டார், அவ்வளவுதான். இங்க இவர் ரெடியா இருக்கார், அங்க அவர் ரெடியா இருக்கார், அந்த கான்ஃபுளுன்ஸ் இருக்கோ இல்லையோ அதுதான் பாகவதம். சுகர் முதல்ல பரீட்சத்துக்கிட்ட சொல்றது, எனக்கு நீங்க வழி காட்டுங்கோன்னு இவன் கதறான். சுகர் சொல்றார், நீ இந்த நிலைக்கு வந்துட்டேயோ இல்லையோ, வைராக்கியத்தோட வந்து உட்கார்ந்து என்ன பேச வைக்கிறையோ இல்லையோ, இதனால நீ லோகத்துக்கு பூரா அனுகிரகம் பண்ணிவிட்டேங்க. அவருக்கே அவரே முதல்ல சொல்லியாச்சு, நீ இந்த பாகவதத்தை கறந்தையோ இல்லையோ, இந்த கறந்தத்தினால கிருத்தோ லோக ஹிதம் நிருப்பான், இந்த லோகத்துக்கு பூரா நீ ஹிதம் பண்ணிவிட்ட, யூ ஹவ் பிளெஸ்ட் த ஹோல் வேர்ல்ட் பை ஆஸ்கிங் பை குவஸ்டினிங் ஆர் யூ யுவர் செல்ஃப் யூ ஆர் ஏ குவஸ்டின் இல்லையா? அவரே ஒரு குவஸ்டின் தான், என்ன பண்ணணும் நான் அப்படி, அந்த நிலைக்கு இருக்கிற பதில் தான் அந்த சம்ஹிதை பூராவும். அந்த மாதிரி ராமர் இருக்கக்கூடிய ஒரு நிலை பரம வைராக்கியமான நிலை. அந்த நிலையில ராமர் வசிஷ்டர் கிட்ட விஸ்வாமித்திரர் கிட்ட சொல்றார், எனக்கு வழி காட்டுங்கோ, எனக்கு பிக்ஷை போடுங்கோ, ஞானிகளா இருக்கிற நீங்கள்லாம் சம்சார துக்கார்த்தாக கம் யாந்தி சரணம், இந்த சம்சாரம்ங்கிற துன்பத்தை அனுபவிக்கிறவாள்லாம் நாங்கள்லாம், நீங்க வந்து எங்கேயாவது ஏகாந்தமா நீங்க போய் சௌக்கியமா இருந்துடுவேள், எங்கேயாவது போய் நீங்க சமாதி நிலையில இருந்துடுவேள், உங்களை எனக்கு எங்களுக்கு கிடைக்கலையானா நாங்க யாருக்கு போய் சரணாகதி பண்ணுவோம், யாரு எங்களுக்கு வழி காட்டுவோம், அதனால எனக்கு நீங்க வழி உபதேசம் பண்ணுங்கோ. நீங்க உபதேசம் பண்றதுதான் உபனிஷத், நீங்க சொல்றது தான் சாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, ராமர் சொல்றார், உத்தம சிஷ்யனுக்கு உத்தம குரு எது சொல்றானோ அதுதான் சாஸ்திரம். தத் ஞானம் தச்ச சாஸ்திரார்த்தம் தத் விஞ்ஞானம் அகண்டிதம் சச்சிஷ்யாய விரக்தாய சாதோ யது உபதிஷ்யதே. விரக்தாய சிஷ்யாய, பரம வைராக்கியமுடைய சிஷ்யனுக்கு உத்தம குரு எதை உபதேசம் பண்றானோ அதுதான் சாஸ்திரம், அதுதான் ஞானம், அதுதான் வழிகாட்டி. ஹே ராமா, வசிஷ்டர் சொல்றார், ராமா உபதேசம் பண்றதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் சும்மா வியவஸ்தா மாத்திர பாலனும்,
ஞானம் எப்படி வருது தெரியுமா? இந்த சிஷ்யனோட மெச்சூரிட்டி தான்ப்பா முக்கியம். உபதேச கிரமோ ராம வியவஸ்தா மாத்திர பாலனம் ஞப்தேஸ்து காரணம் நூனம் சிஷ்ய பிரஜைவ கேவல. இந்த ஞப்தி எப்படி வருதுன்னா, சிஷ்யனோட பிரஜை அப்படியே நெருப்பு பத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு சூடத்துல அப்படி தீ போட்டா அப்ப பத்தின்னு விறகுனா ரொம்ப நேரம் ஆகும். அந்த சிஷ்யன் சூட மாதிரி அப்படி இருந்தானால் அப்படி போடுறதுக்குள்ள பத்தின்னு, அந்த சிஷ்யனோட பிரஜை தான் ரொம்ப முக்கியம். குருவோட உபதேசத்தை கிரகிச்சுண்டு அந்த நிலையில நிக்கிறதுக்கு சிஷ்யனுக்கு தகுதி வரணும். குரு என்ன உபதேசம் பண்றார்? குரு வந்து சிஷ்யனோட கவனத்தை ஸ்வரூபத்துல திருப்பி விடுறார். நமக்கு குரு உபதேசம் ஏன் தேவைப்படுறது? நாம ஒரு கலையை மறந்துட்டோம். ஞானம்ங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நாம மறந்துட்டோம். அந்த கலை என்னது கத்து கொடுக்கறதுன்னா, நமக்கு கண்ணு வெளியில அப்படியே போறது, காது வெளியில போறது, மூக்கு வெளியில முகர்றது, நாக்கு வெளி விஷயங்களை ருசிக்கிறது, துவக்கு வெளி விஷயங்களை ஸ்பர்சிக்கிறது, கண்ணை மூடிண்டா கனவுல என்னென்னலாமோ விஷயங்கள் தெரியறது, இதெல்லாம் நமக்கு சுவாபாவிகமா இருக்கு இல்லையா? ஒரு கலை வந்து பயிற்சி பண்ணி தேர்ச்சி ஆயிடுத்தானாக்கா சுவாவம் ஆயிடும். சுவாவமானா அது நாம முன்னால எஃபர்ட்னால படிச்சதுன்னே தெரியாம போயிடும் இல்லையா? போ, நீங்க எல்லாம் படிச்சு பாடி அது வந்து சுவாவம் ஆயிடுதானா, அதுல எஃபர்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு சுவாவம். பாக்குற வாளுக்கு ஐயோ இது எப்படி இவாளுக்கு வந்து விடுறது, இவாளு எப்படி இப்படி பாடுறா அப்படின்னு தோன்றுறது. உங்களை பொறுத்தவரை அது அப்படி சுபாவமா இயல்பா வருது. கலை வந்து சுபாவமா மாறும். நமக்கு இப்ப எது சுபாவமா இருக்குன்னா, வெளியில பாக்குறதெல்லாம் சுபாவம். ரமண பகவான் வந்து ஒரு பக்தர் சொன்னார், பகவானே நீங்க என்ன பாக்குறேன் அப்படின்னு. பகவான் ஒன்றும் பதில் சொல்ல இல்லை. நான் ஏன் கேட்கிறேன்னா, ஞானிகள் எல்லாரையும் ஆத்மாவா பாக்குறா, எல்லாரையும் பிரம்மமா பாக்குறான் அப்படியெல்லாம் என்னெல்லாமோ சாஸ்திரங்கள் சொல்றது, எங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறது. நீங்க தான் எங்களுக்கு பிரத்யட்சமா இருக்கீங்களே, நீங்க என்ன பாக்குறீள் உலகத்துல? அதுக்கு பகவான் சொல்லிட்டு, நீங்கள்லாம் எதை பாக்குறீளோ அதைத்தான்ப்பா நானும் பாக்குறேன், ஆனா என்னை விட அதிகமா நீங்க பாக்குறீங்க. நான் இருக்கிற வஸ்துவை தான் பாக்குறேன், நீங்க அதுக்கு மேல மனசு புத்தி சரீரம் இவன் அவன் அவன் இவன் இவனுக்கு எந்த பேரு அந்த பேரு அந்த ஊரு அது இதுன்னு எல்லாத்தையும் ஆரோபணம் பண்ணி பாக்குறேன். நான் எது இருக்கோ அதை தான் பாக்குறேன். இருப்புல இருந்துண்டு இருப்ப பாக்குறது இல்லையா? தாய்மானவரோட பாட்டுல ஒரு அழகான பாட்டு, தன்மயமாய் நின்ற நிலை தானே தான் ஆகி நின்றால் நின்மயமாய் எல்லாம் நிகழும் பராபரமே. எல்லாத்தையும் ஆத்மாவை பாக்குறதுன்னு எப்படி பாக்குறது? தான் தன்னில இருந்தா எல்லாம் அப்படி தெரியும் அப்படின்னு. இல்லாம எல்லாத்தையும் இது ஆத்மா பிரம்மம்னு பார்க்க முடியாது. இது மரம், இது செடி, இது ஆணு பெண்ணுன்னு தான் தெரியறது. ஏன்னா நான் சரீரம் நினைச்சா நீங்க சரீரம் தான், நான் எனக்குள்ள காமம் கோபம் அதெல்லாம் நினைச்சுன்னு தான் உங்களுக்குள்ள அதுதான் தெரியும். நான் எப்ப கேவல சித் ஸ்வரூபமா இருக்கேனோ, சித்தே என்னோட உடம்பா எடுத்தானா, உங்களையும் சித்தே உடம்பா தான் பார்க்க முடியும். சித் ஸ்வரூபமாவே தான் பார்க்க முடியும். இதே தான் தானே தான் ஆகி நின்றால் நின்மயமாயெல்லாம் நிகழும் பராபரமே. இந்த நிலைய தான் குரு அனுகிரகத்தினால அருள்னால வர வேண்டிய ஒரு விஷயம். அந்த அருள் என்ன பண்றது? வெளிமுகமா பாஞ்சின் இருக்கிற சித்தத்துக்கு ஒரு புது கலையை கொடுக்கிறது. அந்த சித்தத்தை வந்து உண்முகம் பண்ணி ஹிருதயஸ்தானத்துல தன் பிறப்பிடத்துக்கு திருப்பி விடுற ஒரு ஒரு ஆற்றல், அதானே சொல்லணும் அதுக்கு வார்த்தை இல்லையா, ஃபோர்ஸ். அந்த ஒரு ஆற்றல் அந்த குருவோட வார்த்தைக்கு உபதேசத்துக்கு இருக்கு. அது என்ன பண்றது? நாம வந்து இவ்வளவு நாள் கவனிக்காம சிம்பிளா விட்டிருந்த ஒரு வஸ்துவை அவர் காட்டின க்ஷணத்திலேந்து கவனிக்கிறோம். நாம எதுக்கெல்லாமோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், வெளியில இருக்கிறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், பஞ்சபூதங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், சூரிய சந்திரர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்,
இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் தேவதைகளுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், நம்மளை மறந்துட்டோம், தன்னோட ஸ்வரூபத்தை மறந்துட்டோம். நிலாமும் படிக்கிறோம் இல்லையா, ஆட்டம் மாலிக்யூல், ஆட்டத்துக்குள்ளே நிலாமும் நியூக்ளியஸ் எலக்ட்ரான் புரோட்டான் இதெல்லாம் யாரு பார்க்கறா, அவனை பார்க்கவே இல்லை. விஜ்ஞாதாரவரே கேன விஜானியாது. இன்னைக்கு சயின்ஸ்ல வா சொல்றாளாம் என்னக்கா, அந்த ஒப்சர்வரோட ஃபோர்ஸ் வந்து அந்த ஒப்சர்வ்ட ஆப்ஜெக்டோட சுபாவத்தை மாத்துறதுன்னு அவ இப்ப கொஞ்சம் சொல்றாளாம். அந்த ஆனாலும் அந்த திருஷ்டி அப்பவும் இன்டலெக்சுவலா தான் இருக்கே தவிர, அந்த ஒப்சர்வர் யாரு, அந்த பார்க்கிறவன் யாரு, அந்த பர்சீவர் யாரு, அந்த ஸ்வரூபத்தை நாடும் ஒரு தேர்ச்சி ஒரு கலை அது வரமாட்டேங்கிறது. அது ஏன் வரமாட்டேங்கிறதுனா, அது வெளியில இருந்து அதுக்கு ஃபோர்ஸ் கிடையாது. வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஒரு பவர் இருக்கு. ஐதர் இட் வில் அட்ராக்ட் ஆர் இட் வில் ரிப்பல். எல்லா எல்லாத்துக்கும் அதுக்கு, இதுக்கு தான் ஜடசக்தின்னு பேரு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு ரெண்டு உருவம், சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா அப்படின்னு ரெண்டு நாமா, ரொம்ப அற்புதமான நாமா. அவள் அம்பாள் லலிதா பரமேஸ்வரினா யாருன்னா சக்தி. சக்தினா என்ன, ஆத்மாவிலேருந்து உதிச்சு பிரபஞ்சமா விரிஞ்சு நிற்கிறது எல்லாம் சக்தி தான். அதுல வெளிமுகமா பார்த்தா இந்த ஜடசக்தி தெரியறது. அந்த ஜடசக்தி என்ன பண்றதுன்னா, ஐதர் இட் வில் ரிஃப்ளெக்ட் அட்ராக்ட் ஆர் இட் வில் ரிப்பல். உங்களை வந்து இழுக்கும், கவரும், இல்லைன்னா உங்களுக்கு அதை பார்த்தா பிடிக்காது. இது இது ரெண்டுக்கும் தான் ஜடசக்தின்னு பேரு. அந்த ஜடசக்தி தான் உங்களுக்குள்ள மனசா இருக்கு, அதுவேதான் மனசு. மைண்டுனா என்ன, இந்த ஜடசக்தி தான். எதையோ பார்த்தா ரொம்ப பிடிச்சது பின்னால போ, சுகமா ஏதாவது கண்டா அது எனக்கு வேணுமே வேணுமே வேணுமே, துன்பப்படுத்துறது ஐயோ அது வராம இருந்தா தேவலை இல்லையா. பகவத் பாதாவில் சூத்திர பாஷ்யத்துல சொல்றா, என்டையர் வேர்ல்ட்லி லைஃப் கேன் பி புட் இன் ஏ ஸ்மால் இன்சிடென்ட். எக்ஸாம்பிள், ஒரு அனாலஜி என்னதுன்னா, ஒரு குச்சி அப்படி எடுத்துட்டு மாடு கிட்ட இங்க வா அப்படின்னு ஓடி போயிடும். புல்லை எடுத்துட்டு மாடு கிட்ட இங்க வானா அது அப்படியே ஆசையா ஓடிட்டு வரும். ஹரித திருண பூர்ண பாணி உபலப்யததா புய்முகி பவதி தண்டோத்யதகரமா லக்ஷ்ய ததா பலாயதே. கையில குச்சி எடுத்தா ஓடுறது, புல்லை எடுத்தா வர்றது, இதுதான் லைஃப்ங்கிற. சுகம் கொடுக்கற வஸ்து பார்த்தா அனுகூலம் பிரதி பிரவர்த்ததே, கம்ஃபர்டபுளா இருக்கா கொஞ்சம் இப்படி நீங்கி உட்காந்து போமே. இப்ப உட்காந்து இருக்கிற இடத்துல நீங்க கொஞ்சோண்டு இப்படி பண்ணினாலே அதுதான் அந்த லா தான் ஒர்க் பண்றது. இங்க உட்காந்து நான் சரியா இல்லை, இங்க உட்காந்துக்கிறோம்னு அந்த லா தான் ஒர்க் பண்றது. அனுகூலம் பிரதி பிரவர்த்ததே பிரதிகூலாத்து நிவர்த்ததே. நமக்கு பிடிக்காத வஸ்துவா இருந்தா அதுலேருந்து ஓடு, பிடிக்கிற வஸ்து பின்னால ஓடு, பிடிக்காத வஸ்து கிட்டேந்து ஓடு. ஆனா வேடிக்கை என்னன்னா, பிடிக்காத வஸ்து உங்க பின்னால ஓடிண்டே இருக்கும், பிடிக்கிற வஸ்து உங்ககிட்டேந்து ஓடிண்டே இருக்கும். இது ஒரு வேடிக்கை, ஒரு விரோதாபாசம் வாழ்க்கையில இது நடந்துட்டே இருக்கும் லைஃப்ல. இது எங்கெங்க நடக்கிறதோ இதுக்கு தான் ஜடசக்தின்னு பேரு. மெட்டீரியல் ஃபோர்ஸ், மேட்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபோர்ஸ். அதுக்கு என்ன சக்தி இருக்கு, நம்ம சக்தி தானேங்கிறோம், அதுக்கு அதுக்கு இருக்கு. டிவி பார்க்குறவெல்லாம் செலவெல்லாம் சொல்ற பார்க்க வேண்டாம் நினைச்சுப்பேன், ஆனால் அதை பார்த்தா உட்கார முடிய மாட்டேங்குது. அந்த டைம் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறது அப்படின்னு, அதுக்கு ஒரு நீங்கள் கொடுத்த சக்தி தான், நீங்கள் பண்ணின ஒரு பொட்டி தான் அது இல்லையா. அது போய் கொஞ்ச நாளில் உங்களை அப்படியே பிடிச்சி அடக்கி வச்சு சத்தம் போடாமல் உட்கார வைக்கிறது எத்தனை நேரம், ஜடசக்தி இல்லையா. ஸோ ஒன்ஸ் யூ அக்செப்ட் தட் சச் எ ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர், நவ் இட் இஸ் சர்டன் தட் யூ நீட் எ மச் ஹையர் ஃபோர்ஸ் டு பிரிங் யூ அவுட் ஆஃப் தட் ஃபீல்டு இல்லையா. இந்த ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் ஃபீல்டுக்குள்ளேந்து நம்மளை வெளியில கொண்டு வரணுமானால் இன்னொரு சக்தி வேணும்.
அதுதான் சித் சக்தி சேதனாரூபான்னு அம்பாளோட இன்னொரு ஃபோர்ஸ். அது வந்து இந்த ஜடசக்தியிலேருந்து வெளியில போறதுக்கு ஒருத்தர் ரெடி ஆயிடுத்தானா அந்த அருள்னு நம்ம அதைத்தான் சொல்றோம். அருள்ங்கிறது கிரேஸ்ங்கிறது அது யாருக்கு தெரியறதோ அவளைத்தான் தெரியும். யாரு அந்த அருள்ங்கிற சக்தியோட தாக்கலை அதோட ஸ்ட்ரீமை தொட்டுட்டானோ தட் வெரி சாதகாலுக்கிட்டே அந்த வித்தியாசம் தெரியும். அதோட ஸ்பர்ஷம் வந்துட்டானா த பர்சன் இட் செல்ஃப் இஸ் எ டிஃப்ரெண்ட் பர்சன். சாதாரண மனுஷன் இல்லை அவன். அப்புறம் அவனால திருப்பி லோகத்துல போக முடியாது, ஒன்றும் முடியாது. ஒரு புது ஆற்றல் அவனுக்குள்ள வந்துடுறது. அவனுக்கு அப்பதான் ஆன்மீக வாழ்க்கை உண்மைன்னு தெரியறது. அதுக்கு முன்னால ஏதோ நல்லது போனா போயிடுறோமேன். அவனும் வந்து சத்சங்கத்துல உட்கார்ந்துருப்பான். ஒரு ஜீவன் இருக்காது. இந்த அருள் வந்து அவனுக்குள்ள பூந்தொடுத்துங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னா இவனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது, உள்ள ஸ்பூர்த்தி உண்டாகிறது, தெளிவு உண்டாகிறது. அதை விட்டு வெளியில போனாலும் ரொம்ப நாள் இருக்க முடியறதுல திருப்பி வந்துடுறான். சில பேர்லாம் சொல்லுவா, ஐயோ இந்த சத்சங்கத்தினால பெரிய தொல்லை, ஆபீஸ் போக முடியல, ஒரு விஷயத்துல ஈடுபட இன்னமோ இந்த வரவே மாட்டேன்பா, இன்னைக்கே போறேன்பா, அடுத்த நாளைக்கு காத்தால உட்காந்துட்டு இருப்பான். அது இப்படி வந்துட்டே இருப்பான், சுத்தி 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 பார்க்கல, ஏன் போக முடியாது. ஏன்னா அவளுடைய டிசிஷன்லயே இல்லை, அவளை அந்த ஈஸ்வரனுடைய அருள் சக்தி. அதுதான் பகவான் கீதையில சொல்றார், தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜானஜம் தம நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவளுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு ஞானமாகிற விளக்கை ஏத்தி அவ அஜானத்தை நீக்கி உத்தராமி அவளை நான் சம்சார கடல்லேருந்து நானே பிடிச்சு தூக்குவேன். அவன் நான் திருப்பி நான் சம்சாரத்துக்கு தான் போவேனால அடிச்சு இழுத்துன்னு வருவேன். மாணிக்கவாசகர் சொல்றார், திருவாசகத்தை ரொம்ப அழகான பாட்டு. அவர் சொல்றார், நான் ஒன்னும் ஈஸ்வரனை தேடல, உலகத்திலேயே நான் என்னோடதுங்கிற அகங்காரத்துல மாட்டின்னு முழிச்சுட்டு இருந்தேன். நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக்க கழறியே திரிவேனை பிடித்து முன் நின்று அப்பெருமறை தேடிய அரும் பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் முன் தீற்றிய அத்புத அதிசயம் அறியேனே. அந்த அத்புதம் அறியேனே, அந்த அத்புதத்தை நான் எப்படி சொல்றது, அந்த அதிசயத்தை நான் எப்படி சொல்றது. நான் வந்து பொய்யினை பல செய்து திருப்பி திருப்பி இந்த பொய்யிலேயே மாட்டிண்டு யான் எனது எனும் மாயம் நான் என்னோடதுங்கிற அகங்காரத்துல மாட்டிண்டு நான் வெளியில வர முடியாது. ஏன்னா முன்வினை மிக்க கழறியே திரிவேனே. ஒரு ஒரு ஃபோர்ஸ் அந்த அந்த ஜடசக்தின்னு இல்லையோ, அது வந்து கேதர் ஆகி அந்த பிரேக் இல்லாத வெஹிக்கிள்ல இறக்கத்துல போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்லோப்ல பிரேக் இல்லாத வெஹிக்கிள் நம்மளால வர முடியாது. யாராவது பிடிச்சுதான் நிறுத்தினது, பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறது வண்டி. முன் நின்று அழகா சொல்றார் அவர், வந்து நடுப்புல நின்னான். யாருன்னு அருமறை தேடிய பரம்பொருள், அந்த வேதம் தேடின அந்த ஈஸ்வரன் இருக்கானே, அவன் வந்து நடுவில் வந்து நின்னான். இருந்தாலும் அவன் வழியில நான் போக மாட்டேன், அடித்து அடித்து நான் திருப்பியும் உலகத்துக்கு தான் போவேன். எனக்கு துன்பத்துக்கு மேல துன்பத்தை கொடுத்து வாய திறடா அப்படின்னு வாய திறக்க வச்சு அக்காரம் தீற்றிய அந்த கல்கண்டு மதுரமானது. மதுரத்தை சாப்பிடறதுக்கு தீட்டணுமான திணிக்கணுமான அது விஷம் சாப்பிட்டே அடிக்ட் ஆகி போயிடுது. என்ன பண்றது, இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் வாழைப்பழம் மாம்பழம் ஆப்பிள் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா, சாக்லேட் அது இது ஏதோ அது ஒரு ஸ்பெஷல் செப்பரேட் டேஸ்ட் ஆயிடுது, டேஸ்ட் பட்ஸே மாறிடுது. தீற்றிய அப்படி திணிச்சு எனக்குள்ள புகுந்து, அப்புறம் புகுந்தப்ப என்னாச்சு, ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இந்த நாத்தம் அடிக்கிற உலகிய வாழ்க்கை இருக்கே அது வெறுத்து போயிடுது. அது வெறுத்தது நானா வெறுக்கல, அந்த ஈஸ்வரனுடைய அருள் உள்ள புகுந்து ஊடுருவி பாஞ்சு எனக்குள்ள போய் அந்த சுவானுபவத்தை கொடுத்தப்போ இது வெறுத்து போயிடுது. வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடுது. அந்த பகவானுடைய அருள் கிருபை உள்ள வந்த உடனே அஜ்ஞானம் போயிடுது, இருட்டு போயிடுது, எல்லாம் வெறுத்து போயிடுது. இதுவே சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்ய பரமபுருஷ சயேஷ ருத்ரோ தேவதா
ஈஸ்வரனுக்கு சங்கர்ஷண மூர்த்தின்னு பேர். வைஷ்ணவத்திலையும் அந்த ஒரு மூர்த்தி உண்டு, சைவத்திலையும் உண்டு. அந்த மூர்த்தியோட நெசசிட்டி என்ன, குருவுக்கு தான் சங்கர்ஷணம்னு பேர். ஆகர்ஷணம் விகர்ஷணம் நமக்கு தெரியும், இது சங்கர்ஷணம். இது ஆகர்ஷணமும் இல்லை விகர்ஷணமும் இல்லை, இது நேரம் உள்ள புகுத்துற மூர்த்தி. இந்த மூர்த்தி, இந்த குருங்கிற மூர்த்தி மட்டும், he will neither attract you nor will he repel, he will push you towards yourself. அவன் தான் குரு. அவன் உன்னை ஆகர்ஷிக்கல, அவன் உன்னை விகர்ஷிக்கல, அவன் உன்னை உனக்குள்ளேயே புகுத்தி விடுறான். உன்னோட ஹிருதயத்துக்குள்ளேயே புகுத்தி விட்டு உள்ளேந்து இழுத்து அங்க பிரகாசிச்சு சிஜோதியா நிக்கிறான். பாகவதத்துல உத்தவர் சொல்றார், வெளியில குருவா நின்னே உள்ள நீ சைத்தன்யமா நிக்கிறேங்கிறான். வெளியில ஆச்சாரிய சைத்திய வபுஷா ஸ்வகதிம் வியனக்தீன். வெளியில ஆச்சாரியனா வந்து நீதான் தத்துவமசின்னு, நான் உள்ள திரும்பி பார்த்தா நீயே சைத்தன்ய ஸ்வரூபமா உள்ள அகம் 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 அப்படின்னு பிரகாசிச்சுட்டு இருக்கேன். சைத்தன்ய மூர்த்தியா நீ ஹிருதயத்துல போதஸ்வரூபமா பிரகாசிச்சுட்டு இருக்கேன். வெளியில ஒரு வடிவம் எடுத்து உருவம் எடுத்து வந்து நீ உள்ள பாரு அப்படின்னு உள்ள திரும்பி பார்த்தா நீயே தான் இருக்க உள்ள. சைதன்ய ஸ்வரூபமா இருக்க, போதஸ்வரூபமா இருக்க, உணர்வே ஸ்வரூபமா இருக்க. அந்த உணர்வை தனக்குள்ள தன்னோட ஸ்வரூபமா உணர்ந்தவனுக்கு அந்த உணர்வு வந்துடுத்தானால் அவனோட துன்பம் அப்பதான் விலகும். அப்போ அப்போ முற்றும் விலகிறது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், அங்கதான் முடிவடையிறது ஆனந்தம். எங்க உபனிஷத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி, வித்யா அறிவு எங்க முற்றுப்புள்ளி ஆகிறது அப்படின்னு ஆனந்தத்தை அடைஞ்சிடும். ஆனந்தத்தை அடைஞ்சா அப்புறம் பிரயத்னிக்க மாட்டான். நிறைவுற்றாச்சுனாக்கா அப்புறம் ஆச்சு, சந்தோஷம் சாந்தி இல்லையா. அந்த சாந்தி, அந்த நிறைவுற்றவனுக்கு, அந்த நிறைவு வந்தவனுக்கு, தன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்தவனுக்கு இனிமே என்ன பண்ணி என்ன அடையிறது, கிம் போக்தவ்யம் கிம் அபோக்தவ்யம், கிம் கர்த்தவ்யம் கிம் அகர்த்தவ்யம், கிம் பட்டனீயம் கிம் அபட்டனீயம். ஸ்வரூப ஞான சம்பன்னன் அந்த பூர்ண நிலையை உற்று இருக்கான். அந்த அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு காட்டுறதுக்கு, சொல்றதுக்கு, அதுவா இருந்து காட்டுறதுக்கு தான் ஒரு ஜீவன் முக்தனுடைய சரீரம் உலகத்துல இருக்கு. ஜீவன் முக்தன் உன்னை ஒத்துக்கிறது இல்லை. அத்வைத வேதாந்தத்தை தவிர வேற யாருமே விசிஷ்டாத்வைதிகளோ துவைதிகளோ ஒத்துக்கல. அப்படி ஒத்துக்காம இருக்கிற போது அவள் கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்படி ஒரு பர்ஃபெக்டா ஒரு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து ஒரு சரீரத்துக்குள்ள டிசன்ட் ஆகலையானால் இந்த பர்ஃபெக்டான உபனிஷத் முதலான சாஸ்திரங்கள்லாம் எப்படி வந்ததுப்பான்னு தான் க்வெஸ்டின், சிம்பிள் க்வெஸ்டின். அன்லஸ் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் is possible in the physical frame, perfect knowledge will not come to the world. Yeah, perfect knowledge irukke, poornamana vidya inga irukke, andha vidyaye oru telivu kaatradhu indha vidya yaarukullala channelize aayi varadho, yaaru indha vidyaye unarndavano avan oru thenindirukano illayo. ஒரு ஜீவன் முக்தனாவது இல்லாம வர முடியாது, ஒரு பூர்ண புருஷனாவது இல்லாம வர முடியாது இந்த வித்யை இல்லையா. அந்த பூர்ணத்துவமே ஒருத்தங்கிட்ட இருந்தது நீ ஒத்துண்டாலே போரும்பா, எல்லாருக்கும் சாத்தியதை இருக்கு. ஒருத்தங்கிட்ட அந்த ஒரு நிலை இருந்தது பிரகாசிச்சது அப்படின்னு நீ ஒப்புத்துண்டனாக்கா நமக்கு உயும் வழி இருக்கு, நமக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. There is some path to get released, to become free. ஏதோ ஒரு வழி இருக்கு, can go out. ஸ்வதந்திரமா அப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஒப்பு. அந்த நிலைய உள்ள வச்சுட்டு தான் ஒரு முமுட்சுவும் விவகாரம் பண்றான். ராமர் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் நமஸ்காரம் பண்ணி இப்படி ஒரு நிலை இருக்கு தெரிஞ்சுட்டே தான் கேட்கிறார். ராமர் சொல்றார், பகவானே எனக்கு ராஜ்யம் வேண்டாம்,
எனக்கு சிம்ஹாசனம் வேண்டாம், இங்கே உட்கார்ந்து நான் என்ன பண்ண போறேன், இங்கே எல்லாம் ஆசைங்கிற பிசாசு எல்லாரையும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் உலகத்தில் பார்க்குறேன். ஆசைங்கிற ஒரு நதி, ஆஷா நாம நதி, அதுல நீர் ஜலம் என்னதுன்னா மனோரத ஜலா, மனோரதம் இமேஜினேஷன், ஆசை இருக்கிறதுனால எப்படின்னு தோன்றது, என்ன அடைய முடியுமோ இமேஜின் பண்ற போது இங்க என்ன இருக்குன்னே தெரியாது. மகாபாரதத்துல பீஷ்மர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், மங்கி கீதான்னு பேர் அந்த இன்சிடென்ட் கதைக்கு. மங்கின்னு ஒருத்தர், இங்கிலீஷ் மங்கி இல்லை அது, அவன் பேரு மங்கின்னு பேரு, ஒரு வியாபாரி. அவர் ஒரு மாட்டு வண்டியில நிறைய கோதம்பு அரிசி சாமானங்கள்லாம் வச்சுட்டு விற்கிறது போயிட்டு இருக்கான். போற வழியில அவன் நினைச்சான், இது வித்தா எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். வித்தா நிறைய இவ்வளவு ரூபா கிடைக்கும், அந்த ரூபாயை செலவு பண்ணக்கூடாது, அதை வச்சுட்டு நான் வந்து இன்னமும் பெரிய ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், அப்புறம் அதுலேருந்து இன்னமும் நிறைய பணம் வரும். அப்படியே போய் 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 அந்த ஊர்லயே பெரிய வியாபாரி ஆயிட்டான், மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காம பெரிய வியாபாரி ஆயிட்டான். அப்புறம் நான் வந்து சின்னதா ஒரு சைன்யத்தை பண்ணிட்டு கொஞ்சம் பேருக்கு பணம் கொடுத்து அவளை வச்சுப்பேன், அப்புறம் பக்கத்துல இருக்கிற ராஜாக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் சாமந்த ராஜாக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் நானே ஒரு சாமந்த ராஜாவாயிடுவேன், அப்புறம் நான் வந்து மகாராஜாவுக்கு ஒத்தாசையா இருப்பேன், அப்புறம் சமயம் பார்த்து அந்த மகாராஜாவை மடக்கி நான் மகாராஜாவாயிடுவேன். இப்படியே போய் வந்து சாம்ராஜ்யாதிபதி ஆயிச்சவன், இப்படி ஆயிண்டே போயிண்டே இருக்கான் மாட்டு வண்டியில. வழியில ஒரு ஒட்டகம் படுத்துட்டு இருக்கு, ஒட்டகம்னா பெரிய மிருகம், அதோட பேக்கில் இப்படி பெருசா லிங்கம் மாதிரி இருக்குமே, அதுல போய் இந்த மாட்டு வண்டியோட நுகம் போய் மாட்டின்னு கொடுத்து, அது ரொம்ப பலிஷ்டமான உஷ்டம், அது என்ன பண்ணியது சட்டுன்னு அப்படி எழுந்திருந்ததுதான் இந்த காலை ரெண்டு இப்படி தொங்கறது, இந்த வண்டி அப்படியே கீழே போயிடுத்து, கோதம்பு அரிசி அரிசி எல்லாம் கீழே போயிடுத்து, இவனையும் வண்டி இழுத்துண்டு ஊர் பூரா ஓடித்து அந்த ஒட்டகம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த ரெண்டு காலையும் செத்து இப்படி தொங்கறது, இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான் தரையில, கட்டத்தரையில உட்காந்துன்னு சொல்றான், நான் கோதம்பு அரிசியும் மிளகாயும் வச்சுட்டு சக்கர ஏக சத்ராதிபத்தியம் வரை போயிட்டேன், ஒட்டகம் இருக்கிறத மாத்திரம் பார்க்கல, இந்த மாட்டு வண்டி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர ஒட்டகம் தெரியல. வாழ்க்கையில நமக்கு, வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கிற போது இந்த ஒட்டகம் எப்ப எழுந்திருக்கும் நமக்கு தெரியாது, லைஃப்ல ஒட்டகம் மாத்திரம் அன்பிரடிக்டபிள், நமக்கு பிரடிக்ஷன் இருக்கிறதெல்லாம் காளமாடு கோதம்பு அரிசி எல்லாம் தான் பிரடிக்ஷன், இந்த ஒட்டகம் தெரியவே தெரியாது, அது எப்ப எங்க வேணா எழுந்திருக்கலாம். அவன் சொல்றான், கால சத்தியம் இல்லை ஒட்டகம்தான் சத்தியம். காலை என்னத்தை காட்டுறதுன்னா செல்ஃப் எஃபர்ட், ஒட்டகம் டெஸ்டினி. அந்த ஒட்டகம் தலை தூக்கினா நீ இதை பண்றே அதை பண்றே சாம்ராஜ்யத்தை அடையறேன் எல்லாம் பகிழ்த்து இல்லையா, அந்த ஒட்டகம் எழுந்திருக்கிற வேற தான் உன்னோட சொப்பனம் எல்லாம் ட்ரீம் எல்லாம், அந்த ஒட்டகம் எப்ப எழுந்திருந்ததோ அப்ப எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மங்கி பாடுற பாட்டு உண்டு. ஆசைதான் துக்கம், ஆசைதான் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம், ஆஷாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம். இங்கே ஆஷா நாம நதி, இந்த ஆசைங்கிற நதியில ஜலம் என்னதுன்னா மனோரத ஜலா, மனசு இப்படி ஆசைப்படும், அதுல அலை மோதறது. திருஷ்ணா தரங்கா குலா, திருஷ்ணா அந்த திருஷ்ணா தான் அதுல அலை, திருஷ்ணானா கடைச்சுதான் ஆகணும், ஒரு விஷயத்துல வந்து மனசு புகுந்து கொடுத்துனா ஐ ஷுட் பொசஸ் இட், பொசசிவ்னஸ். ராக கிராகவதி, இந்த நதியில வந்து அட்டாச்மெண்ட்ங்கிற முதல்ல இருக்கு. சரி, எங்கேயோ சத்சங்கத்துல போய் உட்கார்ந்து ஓ இந்த மாதிரி ஒரு மார்க்கங்கள்லாம் இருக்கு, நாம ஜபம் பண்ணணும், பக்தி பண்ணணும், ஆத்ம விசாரம் பண்ணலாம் கொஞ்ச நேரத்துக்கு தோணுமா, விதர்க்க விககா, அதுக்குள்ள ரெண்டு மூணு கிளி வந்து உட்காந்து, அந்த கிளிக்கு என்ன பேருனா சந்தேகம்ங்கிற கிளி, அது வந்து உட்காந்து இதெல்லாம் பொய், இது போ இவாள்லாம் ஏதோ கிடைக்கிறதுக்காக எதோ சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுலாம் பொய் அப்படின்னு சொல்லுமா, அது அது போயிடுமா.
தைரியத்ருமத்வம்சினி. இந்த நதி என்ன பண்ணும்னா, சம்சாரத்துல நம்ம எதையாவது பிடிச்சுட்டு தைரியமா இருக்கலாம்னு பார்த்தா, அந்த தைரியம்ங்கிற மரத்தையே வேரோட புழக்கி கீழே போட்டுணும். மோகாவர்த்த சுதுஸ்தரா டெலூஷன், இது அது இருக்கு இது இருக்குங்கிற பிரம அப்படிங்கிற சுழி இருக்கு உள்ளுக்கு இழுக்கும். அதிககனா, ரொம்ப ஆழம் இந்த நதிக்கு. புரோத்துங்க சிந்தா தட்டி, அதோட தட்டம் ஞானம்ங்கிற தடம் எங்க இருக்குன்னா, எங்கேயோ ஒசரத்துல இருக்கு. தஸ்யாக பாரகதாக, அந்த கரையேறினவா யாருன்னா, விசுத்த மனசா நந்தந்தி யோகீஸ்வராக, சித்தசுத்தி அடைஞ்ச யோகீஸ்வரர்கள் இருக்காளே அவ நந்தந்தி, சந்தோஷமா இருக்கான். இந்த நதியை தரணம் பண்ணி ஸ்வஸ்தமா ஸ்வரூபத்துல இருக்கிறவன் தான் கரையேறினவாம். ராமர் சொல்றார், எனக்கு சிகிச்சை ஏதாவது மருந்து கொடுங்கோளேன்னு கேட்கிறேன். இந்த ஆசைங்கிறது அவ்வளவு பாடுபடுத்துறது. என்னெல்லாமோ நிறைய உபமைகள் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்லலை. ஒரு உபமை சொல்றார், இந்த அஜானம் ஆசை இதெல்லாம் சினோனிம்ஸ். அது வந்து கோட்டரே வன்னிறிவ, ஒரு மரப்பொத்துக்குள்ள தீ இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள எரிஞ்சுட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறார், மரப்பொந்துக்குள்ள எரியக்கூடிய நெருப்பு மாதிரி இது உள்ள உடம்புக்குள்ள இருந்துட்டு கஷ்டப்படுத்தின்றே இருக்கு. நிறைய பேருக்கு தாபம், பலவித கஷ்டங்கள். சத்சங்கத்தில் வரவாள் மாதிரி இன்டர்வியூவே பண்ணப்படாது. இன்டர்வியூ பண்ணால் நமக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடும். அவ்வளவு கஷ்டங்கள் பட்டுட்டு தான் வருவா. அவ்வளவு தாபம், அவ்வளவு சூடு உள்ள குக்கர் மாதிரி உள்ள மாவை விட்ட இட்லியா வெளியில் வரும், அவ்வளவு சூடு. இது நான் ஜோக்குக்கு சொல்லலை, ஒரு உபமையா ஜோக்கா இருக்கலாம் வேணா தவிர, சத்சங்கத்துக்கு பெரும்பாலும் அப்படிதான் வருவா. அதுவும் அப்படி வந்தா தான் அவாக்கு இஃபெக்டிவாகவும் ஆகும். அது இன்னொரு சைடு. இந்த ஜென்மாவில் அப்படியெல்லாம் துன்பம் அனுபவிக்காம யாராவது வந்து கிடைச்சதானா, நமக்கு ஒரே ஆன்சர் இருக்கு, அவளுக்கு இதோட சம்ஸ்காரம் முன்னாலேயே இருந்திருக்கு. அவளுக்கு நல்லா தெரியறது இங்க துன்பம் இருக்குன்னு தெரியறது. எப்படி தெரிஞ்சது? எப்படி ஜென்மனா சில பேருக்கு தெரியறது உலகத்துல துன்பம் இருக்கு, எப்படி தெரிஞ்சது? பிரகலாதன் ஸ்துதியில இந்த துன்பத்தை எல்லாம் சொல்றான், அந்த குழந்தைக்கு போய் எப்படி தெரிஞ்சது? ஒரே ஆன்சர் என்ன? பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் இருந்திருக்கணும் துன்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது கலெக்டிவா, இப்ப கலைன்னு சொன்ன மாதிரி அது சுவாவம் ஆயிடுதா அவளுக்கு. அவ தேர்ச்சி பண்ண பெறல இதுல, அது வந்து அவ வந்து எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணி அடையல, ஸ்வபாவமா இருக்கு, பிரகிருத்தியா இருக்கு. அது அவளோட பிரகிருத்தியா இருக்கிறதுனால அவளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, எப்படி இந்த உலகத்துல துன்பம் இருக்கு, இது வேண்டாம், எனக்கு ஞானம்தான் வேணும் அப்படின்னு ஏன் அடம் பிடிக்கிறா தெரியல. அந்த நிலை ராமருக்கு வந்துடுத்து இல்லையா, 15-16 வயசுல உலகம் துன்பம், எனக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறார். வசிஷ்டர் கிட்ட கேட்கிறார், எனக்கு வந்து நான் இனிமேலால் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணினாலும் அகங்காரம்தான் பலமாகிறது. ந போக்ஷியசே ந போக்ஷியே ந பிபாமி அம்பு நாதஹா பரிதுதேம்பரம் கரோமி நாகம் வியாபாரம் ஸ்நானதானாசனாதிக்கம். நான் இனிமே குளிக்க மாட்டேன், யாருக்காவது தானமும் கொடுக்க மாட்டேன், தானம் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். கொடுத்தா நான் தான் பெருசா கொடுத்தவன் அப்படின்னு தோன்றுறது. நல்லது பண்ணினா நான் நல்லது பண்ணினேன்னு தோன்றுறது. சாதனை ஏதாவது பண்ணேன், இப்ப சாதனை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஜபம் பண்ணினேன்னா நான் இவ்வளவு ஜபம் பண்ணினேன் அப்படின்னு தோன்றுறது. தியானம் பண்ணினேன்னா நான் தான் நிறைய தியானம் பண்ணேன்னு தோன்றுறது. நான் அதனால ஒன்னும் பண்ண மாட்டேன். நச்ச திஷ்டாமி காரியேஷு சம்பத்சு ஆபத்ரசாசுச்சே ந கிஞ்சித் அபிவாஞ்சாமி தேகத்யாகாதிருதே முனி.
it is almost a point where you want to drop the body. ராமர் சொல்றார், சரீரத்தை விடுறதை தவிர வேற எதையும் நாம் விரும்பல. சரியா சரீரத்தை விடணுமான ஞானத்தை அடைஞ்சாதான் விட முடியும் இல்லையா. சூசைட் பண்ண இன்னொரு சரீரம் வரும், அவ்வளவுதான். இன்னொரு சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அது தட் இஸ் மோர் பவர்ஃபுல், பெயின்ஃபுல். இது மாத்திரம் இல்லையே, பேயா அலைஞ்சின்னு இருந்தா எப்படி சொல்லுவோம். சரீரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் சரீரம் கிடைக்காம ஒரு சிச்சுவேஷன், ஒரு பஸ் கிடைக்காம தவிச்சு போயிடும். ஒரு சரீரம் கிடைக்காம இருந்தா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சூசைட் பண்றவாளுக்கு தெரியாது அவ என்ன பண்ண போறான்னு தெரியாது. ஒரு சின்ன ஒரு இங்கே நீங்க ஆட்டோ கிடைக்கலன்னா கஷ்டமா இருக்கு. இது ஒரு பெரிய லைஃபுக்கு வேண்டிய ஒரு ஆட்டோ, அந்த தேரு தானே, இது ஒரு வாகனம். அந்த வாகனம் கிடைக்கல ஆனா ரொம்ப சந்து நின்றுடுவோம். அதுதான் சரி, இந்த சரீரம் மாத்திரம் இல்லையே, சரீரம் உள்ள இருக்கிற சரீரம் எல்லாம் இருக்கே. அதான் நம்ம பொதுவா சொல்றது, சரீரம் இருக்கிற பேய்க்கு தான் மனுஷன்னு பேரு, சரீரம் இல்லாத மனுஷனுக்கு தான் பேய்னு பேரு. சரீரத்தோடு இருக்கோம் நம்ம, பேய் தான். அதனால இந்த பேய உத்வாசனம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார் ராமர் சொல்றார் வசிஷ்டர்கிட்ட. நீங்க ஏதாவது ஒரு மந்திரவாதம் பண்ணி உச்சாடனம் உத்வாசனம் குருங்கிற இந்த பேய், உள்ள ஒரு பேய் இருக்கே அஜானம்ங்கிற பேய், அவித்யாங்கிற பேய், அந்த பேய நீக்குங்களேன், நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே. இந்த பேய் என்னை ரொம்ப படாத பாடுபடுத்துறது. அகங்கார பேய் அது ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அதனால ந கிஞ்சித் அபிவாஞ்சாமி, நான் தேகத்தை விடணும்னு ஆசைப்படுறேன். இந்த இருக்கிற அந்த அந்தரியாமி அந்த போர்ஸ் இருக்கோ இல்லையோ, அது தேகம் இல்லாத நிலைய மனத்துடுத்து. அதனால அதுக்கு அந்த லிமிட்டேஷன் பிடிக்கல. அந்த எல்லையில்லாத நிலையில இருக்கணும்ங்கிற விருப்பம் உள்ள வந்துடுத்து. அந்த விருப்பம் வந்துடுத்தானா எல்லைக்குட்பட்டு இருக்கிறத விட ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஒரு டார்ச்சர். அதனால எல்லையில்லாத நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பசி உள்ள ஒரு ஞான நெருப்பு வந்துடுத்து. கேவலம் விகதாசங்கம் நிர்மமோகத மத்சரகம் மௌனமேவாதிதிஷ்டாமி லிபி கர்மசு இவ அர்ப்பிதா. ராமர் சொல்றார், இனிமே எந்த சந்தேகத்துக்கும் நான் இடம் கொடுக்காம, எதுவும் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாம, ஐ ஆம் நாட் ஹியர் டு காம்பீட் வித் எனி ஒன். கத மத்சரஹா பாகவதத்திலையும் தொடங்குற போதே சொல்றது, யாரு கேட்க வரணும்னா நிர்மத்சரானாம் சதாம் வேத்யம், எந்த மாத்சரியமும் இருக்கப்படாது, நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படப்படாது. உலகத்துல எதுலையுமே ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறவன் தான் முன்னால, ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் லாஸ்ட் பெஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். இங்க வந்து யாரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வச்சுக்கிறானோ அவன் லாஸ்ட்ல போயிடுவான், யாரு லாஸ்ட்ல போய் பெஞ்ச் வச்சுக்கிறானோ அவன் ஃபர்ஸ்ட்ல வந்துடுவான். உலகத்துல எதுவுமே வேண்டான்னு யாரு சொல்றானோ அவனுக்கு ஈஸ்வரன் வந்து உட்கார்ந்து விடுவான் அவங்கிட்ட. எனக்கு எதுவும் வேண்டாம், பக்தாலை எல்லாம் பாருங்கோ, நீங்க பாகவதத்துல எல்லாம் பாருங்கோ, அவ என்ன சொல்றா பகவான் கிட்ட, எனக்கு ஒன்னும் வேண்டாங்கிற. ந நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் நங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல நஞ்சுன்னு பேரு. தமிழ்ல நஞ்சுனா என்ன, விஷம் இல்லையா, அது வாஸ்தவத்துல சம்ஸ்கிருத வார்த்தை தான். இந்த நஞ்சுக்கு தான் விஷம்ங்கிறோம். இந்த நஞ்சு என்ன பண்ணும்னா எதுகிட்ட ஒட்டுறதோ அதையெல்லாம் இல்லாம பண்ணிடும். ஸ்வசம்பந்தினா அபாவம் போதயதி ந பூமிஹி ந தோயம் ந தேஜா ந வாயு ந கம் நேந்திரியம் இல்லையா. இந்த நஞ்சு என்ன பண்றது, இங்க எல்லாத்தையும் நான் என்னன்னு பண்ணி விடுறது. இந்த மாதிரி இங்க வந்து எனக்கு எதுவும் வேண்டாம். ராமர் சொல்றார்,
கத மத்சரஹா, எனக்கு மாத்சரியமே இல்லை, காம்படிஷனே இல்லை. நான் யாருக்கிட்டையும் சந்நியாசம்னா அதுதான், சந்நியாசம்னா என்ன, சந்நியாச விரதம் அவன் என்ன பண்றான்னா இன மேலால் என்னை பத்தி யாருமே பயப்பட வேண்டாம், நான் யாருக்கிட்டையும் காம்படிஷனுக்கு வரமாட்டேன், சண்டை போட வரமாட்டேன், உங்களோட எந்த சொத்தையும் நான் தொடமாட்டேன். அபயம் சர்வபூதேபியா, எல்லாரும் எங்கிட்டேருந்து பயம் இல்லாம இருக்கட்டும். சுவாமி வரார் பயமா இருக்குனாக்கா அது சுவாமி இல்லை, இந்த சுவாமிய பயமே இல்லை. அவர் வந்து சர்வபூத சுகிருத், மிருகபக்ஷிகளுக்கு கூட பயம் இல்லை, அவர் எல்லாருக்கும் ஆத்மா. அதனால அபயம் அப்படின்னு சொல்லி இந்த மௌனமா இருக்க போறேன், நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. ராமர் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கார், அவர் சொல்றார் பேசியும் பிரயோஜனம் இல்லை, சித்திரத்துல வரைச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறா அவரு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்பவா இருந்தா அவர் ஏதாவது சைக்காட்ரிஸ்ட கூட்டின்னு போய் மருந்து கொடுத்துருப்பா ராமருக்கு, டிப்ரெஷன் அப்படின்னு இல்லையா, டிப்ரெஷன் தான் அவருக்கு வெளிப்படியா பார்த்தா, நத்திங் பட் டிப்ரெஷன். அவர் சொல்றார் எனக்கு எதுலையுமே ஆசை இல்லை, வாழணுங்கிற ஆசை இல்லை, எனக்கு மரணத்தையே நான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில பேசினார்னா யாரு ஒத்துப்பா? அப்போ வால்மீகி சொல்றார் இத்யுக்தவான் அமல சீதகராபிராம ராமோ மகத்தர விவேக விகாசிச்சேதாம் தூஷ்ணீம் பபூவ புரதாம் மகதாம் கனானாம் கேகாரவசிரமவசாதிவநீலகண்டஹம். ஒரு பெண் மயிலோட குரல் கேட்ட அந்த அந்த மயில், மயிலோட அந்த ஷட்ஜ சம்வாதினி கேகி அப்படிம்பா, சப்தஸ்வரங்கள்ல ஷட்ஜம் மயிலுக்கு இல்லையா, அந்த மயில் வந்து தோகை விரிச்சு நிற்கும், அந்த பெண் மயிலோட குரல் கேட்டா ஆண் மயில் இல்லையா அசங்காம அப்படி நிற்குமா, அந்த மாதிரி ராமர் இருக்காரு. இப்போ வசிஷ்டர் வந்து உட்கார்ந்து இருக்கார், விஸ்வாமித்திரர் உட்கார்ந்து இருக்கார், விவேகம் வந்து அவருக்கு வைராக்கியத்தை கொடுத்துடுத்து இப்போ ஒரு உபதேசம் நடக்க போறது, தி சிச்சுவேஷன் இஸ் ரெடி. சித்தர்கள்லாம் ஆகாசத்தில் வந்துட்டா, The presence became so powerful. Vasishtham சொல்றது இந்த உபதேசத்தை அவாதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் ஹிமாலயத்துல போய் பிரச்சாரம் பண்ணலாம். அவள்லாம் வந்து எல்லாம் வந்து ரெடியா நிக்கிறாளாம், சித்தர்கள்லாம் வந்து ரெடியா நிக்கிறா. தூஷ்ணீம் பபூவ புரதா மகதாம் கனானாம், இந்த மேகம் அப்படி மழை பெய்யறதுக்கு நீருண்ட மேகங்கள் வந்து அப்படி நிக்கிற போது அந்த மயில் தோகையை விரிச்சு அப்படி ஆடும். கனம் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். அம்பாள் லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு பேர் பக்த சித்த கேகி கனா கன, பக்தனுடைய சித்தம் இருக்கே அது கேகி மயில். அவள் யாரு, அம்பாள் யாருன்னா கனாகனா, நான் கனிச்சு இருக்கிற மேகமா. அவளை பார்த்த உடனே இந்த பக்தனோட சித்தமாகிற மயில் இருக்கே தோகை விரிச்சு ஆடுறது அப்படி, பக்த சித்த கேகி கனாகனா அப்படி. அப்ப இங்க வந்து இந்த ராமர் வந்து அந்த மயில் வந்து மேகத்தை கண்ட மயில் எப்படி தோகை விரிச்சு இருக்குமோ அந்த மாதிரி நீலகண்டா அது வந்து தோகை விரிச்சு மேகத்தை எல்லாம் பார்த்து இந்த கத்துறத நிறுத்திடும். மயில் குயில் பாடினா நல்லா இருக்கும் இல்லையா, மயில் கத்தினா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்பா, கனகம்மா சொல்லுவா நம்ம ஆசிரமம் மயில் கத்தினா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்பா, அந்த மாதிரி படபடான கத்துறது. அது கத்தி கத்தி சத்தத்தை எல்லாம் விட்டுட்டு தோகை விரிச்சு நிச்சலமானது கேகாரவ சிரமவசாதிவ நீலகண்டா, நீலகண்டான்னு மயிலுக்கு ஒரு பேர்,
பரமேஸ்வரனுக்கு ஒரு பேரு மயிலுக்கு நீலகண்டம் தானே இது. அந்த தோகையை விரிச்சு அப்படியே நிச்சலமா நிக்கிற மயில் இருக்கு. அந்த மாதிரி ராமர் வந்து அவர் ஒரு நீலகண்டம் தானே, நீலமேகமா தானே, நீல முகில் மாதிரி தானே இருக்கார். அவரும் மௌனமா அப்படியே ஹிருதயத்தோட தோகையை அப்படியே விரிச்சு இந்த வசிஷ்டர் ஆகிற மேகம் பெய்ய போற மழையை குடிக்கிறதுக்கு ரெடியா அப்படி நிக்கிறார். அந்த மழையை பருகிறதுக்கு ஹிருதயமாகற தோகை அப்படியே விரிச்சு நித்யானந்த சுதானிதேர் அதிகத சந்நீலமேகா சதாம் ஔத்கண்ட்ய பிரபல பிரபஞ்சன பரைஹி ஆகர்ஷிதோ வர்ஷதி விஜயானாமிரதம் அத்புதம் நிஜவச்சோதாராபிராராதிதம் சேதச்சாதகச்சேன்ன வாஞ்சசி மிருஷாக்ராந்தோசி திருஷாக்ராந்தோசி சுப்தோசிக்கும். ஆச்சாரியர் கேட்கிறா, இந்த சித்தமாகிற சாதகமே, நீ சாதகம் மழை தண்ணியை மட்டும்தான் குடிக்கும், என் மனசாகிற சாதகமே, நீ ஏன் தூங்குறியா? உனக்கு தாகமாவே இல்லையா? இந்த நீல மேகம் நித்யானந்த சமுத்திரத்துல போய் நீர் உண்டு வந்து விஜயானாமிரதத்தை மழையா பெயருது, மனசாகும் சாதகமே உறங்காம விழித்திரு அப்படிங்கிறார். அந்த நித்யானந்த ரசத்தை பருகிறதுக்கு ரெடியா இரு அப்படின்னு அந்த ராமர் அப்படியே மௌனமா இருந்து தூஷ்ணீம் பபூவ புரதோ மகதாம் கதானாம் கேகாரமஸ்ரமவசாதிவ நீலகண்டஹ வதத்தேவம் மகாமோக விநிவிருத்திகரம் வஜஹ ராமே ராஜீவபத்ராக்ஷே தஸ்மின் ராஜகுமாரகே சர்வே பபூவுஸ்தத்ரஸ்தாஹ விஸ்மயோத்புல்லலோசனாஹாம் பின்னாம்பராஹாம் தேகருகைஹி கிரஹா ஸ்ரோதுமிவோத்பரைஹி. உடம்பெல்லாம் மயிர்கூச்செடுத்து அப்படியே ஆச்சரியமா வெயிட் பண்ணிட்டு சித்தர்கள்லாம் வந்து நிற்கிறாளாம். அத தூஷ்ணீம் ஸ்திதாவதி ராமே ராஜீவலோச்சனே சாதுவாத கிரா சார்தம் சித்த சங்கா சமீரிதா. சித்த சங்கங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கு வரும் அப்படின்னு அந்த ராமரோட அந்த வைராக்கியம் அந்த ஸ்டேட்டை பார்த்து எல்லாம் வந்து மொச்சுன்னு விட்டா அவளாம். அவளுக்கு தெரியும், அவளுக்கு சும்மா ஒரு ஒரு மொபைல் ஒரு ஜடமான சாதனத்தை வச்சுன்னு அங்கங்கெல்லாம் பேசுறோம் இல்லையா, சூக்ஷ்மமான மண்டலத்துல இருக்கிறவாளுக்கு தெரியாதான். எல்லாம் வந்துட்டான், ஏன்னா ஒரு பெரிய வேள்வி நடக்க போறது, ஒரு ஞான வேள்வி நடக்க போறது. எல்லா சித்தர்களும் அங்க வந்து நிக்கிறான். ரொம்ப எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒன்னு நடக்க போறது வெயிட் பண்றா. விதானக சபாவியோம்னஹ பௌஷ்பி விருஷ்டி பபாதஹா முகுஸ்தஸ்ய சதுர்பாகாத் சாந்தே குசும வர்ஷணே. ஆகாசத்துல சித்தர்கள்லாம் வந்து இந்த விதானம் கட்டி இருக்காளோ இல்லையோ இந்த மாதிரி வந்து நிறைஞ்சு நுட்டானா. விதானக சபா அந்த விதானங்கள் அந்த சபையில வந்து நிறைஞ்சுண்டு புஷ்ப விருஷ்டி பண்ணினா. உபசமாமிருத சுந்தர மாதராது அதிகதோத்தம அதிகதோத்தம தாப அதிகதோத்தம தாபதம் ஏஷயத்து கஷ்டித கதிதவான் உச்சிதம் ரகுநந்தன சபதி தேன வயம் பிரதிபோதிதாஹாம் உபசமாமிருத சுந்தரம் ஆதராது அதிகதோத்தம அதிகதோத்தமதாம் பதம் ஏஷயத் கதிதவான் உச்சிதம் ரகுநந்தன சபதி தேன வயம் பிரதிபோதிதாஹாம். ஆகாசத்துல இந்த சித்தர்கள் வந்து ராமனுக்கு வசிஷ்டர் வந்து இந்த பிரம்ம வித்தியை கொடுக்கிற போது இதெல்லாம் எங்களுக்கும் அந்த இது கிடைக்கும் அப்படின்னு வந்து நிற்கிறான்.
சித்தர்கள் முனிகள் எல்லாமா சம்பூர்ணமான அந்த சபையில வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் அவ தெரிஞ்சுட்டா. ஏன்னா இந்த ஹையர் பீயிங்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறான்னு அவ தெரிஞ்சுட்டான். வசிஷ்ட விஸ்வாமித்ரௌ தான் பூஜையா மாசத்துஹு க்ஷணாத். அவ ரொம்ப எல்லாம் விஸ்தாரம் பண்ணாம ஆந்தரிகமாவே இந்த சித்தர்களை எல்லாம் பகுமானிச்சலாம். ஏன்னா இப்ப யாராவது வந்து தானே பெரியவா வந்தா வாங்கோ உட்காருங்கிற மாதிரி தி ஜஸ்ட் ரெக்கக்னைஸ் தட் ஹையர் பர்சன்ஸ் இவெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டான். சர்வாதரேன சித்தௌகான் பூஜையா மாச பூபதி சித்தௌகா பூபதிம் ஜீவ குஷல பிரஸ்னவார்த்தையாம். தசரதனும் வந்து இவெல்லாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டார். இப்படி இருக்க முனைய ஊச்சுஹு அங்க இருக்கிற முனிகள்லாம் சொல்றா, அஹோபத குமாரேன கல்யாண குணசாலினி வாகுக்தா பரமோதாரா வைராகிய ரச கர்ப்பிணி. இந்த ராமனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா வைராகிய ரச கர்ப்பிணி. கர்ப்பத்துல குழந்தை இருக்கிற மாதிரி இவருடைய வார்த்தையில வைராகிய ரசம் வந்து கர்ப்பத்துல நிறைஞ்சு இருக்கு. அது ஞானத்தை கருவுற்றிருக்கான் இவன். அதனால அஸ்மின் உத்தாம தௌராத்மிய தெய்வ நிர்மாண நிர்மிதே த்விஜேந்திராஹ தக்த சம்சாரே சாரோஹி அத்யந்த துர்லபாம் சகல லோக சமத்கிருதிகாரிணோபி அபிமதம் யதி ராகவ சேதசா ஃபலதினோ ததிமே வயமேவஹி ஸ்புடதரம் முனயோஹத புத்தயாம். இப்படி சித்தர்கள்லாம் வந்து பாடினா சந்தோஷப்பட்டான். விஸ்வாமித்திர சொல்றார், ராமா பூர்வ காலத்துல ஒரு பெரிய மகர்ஷி இருந்தார். இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கும். என்னக்கா சுகர் இனிமேதான் பிறக்க போறார். ஆனா சுகர் இங்க விஸ்வாமித்திர சொல்ற இதெல்லாம் பதில் வரணுமான அந்த காகபூஷுண்டி சொன்னது தெரிஞ்சுக்கணும். நம்ம விஸ்வாமித்திர சொல்றார், சுகர் இருந்தார் வியாசபுத்திரனான சுகர். இந்த எழுதுறவருக்கு தெரியாதா இந்த பின்னால கிண்ணால காலம்னாக்கா அவர் அந்த நிலையில தான் எழுதியிருக்காரு. என்ன பண்றது, வியாசபுத்திரனான சுகர். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நிறைய வாசிஷ்டத்துல வரும், முன்னால பின்னால கதைகள்லாம் வரும். அந்த சுகன் தானாவே விசாரம் பண்ணி பக்குவ நிலையை அடைஞ்சு பரம வைராகியம் அடைஞ்சு ஞான நிலையை அடைஞ்ச அப்புறமும் ஜனகர் கிட்ட போன போனது எதுக்குன்னா இவ அடைஞ்சதுதான் பூர்ண நிலைன்னு ஜனகர் சொல்லணும். அதுக்காக அந்த வியாசபுத்திரராய் இந்த கதை வந்து மகாபாரதத்திலையும் வருது. சுகரோட நிலைய பத்தி பகவான் வியாசபுத்திரஸ்ய சுகஸ்யேவ மதிஸ்தவ விஸ்ராந்தி மாத்திரமேவாந்தர் ஞாதஜ்ஞேயேபி அபேக்ஷதே. இங்க என்ன சொல்றார் விஸ்வாமித்திரன்னா, ஹே ராமா நீ தெரிஞ்சின்றாச்சு, யூ ஹாவ் நோன் த ட்ரூத் நவ். ரெண்டு விஷயம் தெரிஞ்சின்றாச்சு, ஒன்னும் உலகம் போயும் தெரிஞ்சின்றாச்சு, ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சின்றிருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னா ஒன்னதான், யூ ஆர் வெயிட்டிங் ஓன்லி ஃபார் ஒன் திங், தட் இஸ் யூ ஷுட் பி மேட் டு அபைட் இன் தட் ஸ்டேட். விஸ்ராந்தி மாத்திரம், அந்த ஸ்வரூபத்துல விஸ்ராந்தியை தான் நீ இப்ப ஆசைப்படுற. விஸ்ராந்தி மாத்திரம் அபேக்ஷாசி, அந்த விஸ்ராந்தி அந்த நிலை, டு அபைட் இன் தட் ஸ்டேட், அந்த ஸ்வரூபத்துல வந்து விஸ்ரமிக்க. வித்யாரண்ய சுவாமிகள் சொல்ற, ஞானி ஒரு கட்டில ஏறி படுத்துக்கிறாராம். இந்த த்ரீ டயர்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இது ஃபோர் டயர். அந்த ஃபோர் டயர் என்னதுன்னாக்கா விஸ்ராந்தி மாசாத்திய துரிய தல்பே விஸ்வாத்திய அவஸ்தா திருத்தயோபரிஸ்தே. விஸ்வம் விஸ்வன் தைஜசன் பிராக்யன் ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்திங்கிற மூணு நிலையில இருக்கிற அந்த ஈகோவையும் விட்டு துரியங்கிற கட்டில் மேல ஏறி சௌக்கியமா அந்த சப்ரமஞ்சத்தில் ஹம்சதூளிகையில படுத்துக்கிறான். அப்படி
அந்த விஸ்ராந்தியை தான் ராமா நீ விரும்புற, உன்னுடைய சித்தத்துக்கு ஆல்ரெடி அது சிலதையெல்லாம் விசாரம் பண்ணி நிரூபணம் பண்ணிட்டு இருக்கு. சில பேர் சொல்றா புஸ்தகம் படிக்கலன்னா ஞானம் வராது, வேதாந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ணலன்னா ஞானம் வராதுன்னு சொல்றவா இருக்கா. ஞானம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். ஞானம் புஸ்தகங்கள்லாம் ஞானம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் உள்ளேன்னு தான் வந்தது. இந்த புஸ்தகம் எழுதினவாள்லாம் எங்கேருந்து எழுதினா? முதல் முதல்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஹிருதயத்திலேருந்து தான் வந்தது. அப்படி இருந்தாலும் ஹிருதயத்துல கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சு வச்சுன்றதுக்கு கன்ஃபர்மேஷன் வெளியில யாராவது வந்து இதுதான்ப்பா அது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு புஸ்தகம், சாஸ்திரம், குரு எல்லாம் உபயோகப்படுறது. ரொம்ப பக்குவிகளா இருக்கிறவாளுக்கு கூட ஒரு குரு தேவைப்படுறது எங்கன்னா இதுதான்ப்பா அது அப்படிங்கிறது. நீ எதை அடைஞ்சிருக்கியோ அதுதான். அஞ்சல் என்றே அருள் அருணாச்சல, பயப்படாதேன்னு சொல்லு அருணாச்சல. நீ எதை அடைஞ்சிருக்கியோ அதுதான் சத்தியம்னு சொல்லு அருணாச்சல. நீ அது அதுவாகவே இரு அப்படின்னு ஒரு வெளியில ஒரு குரு வந்து சொல்ல, இவன் ஏற்கனவே அந்த அதை எதுன்னு உணர்ந்தாச்சு. இப்ப குரு சொல்றா நீ உணர்ந்திருக்கியோ இல்லையோ இதுதான்ப்பா அது. ஏதத்வை தது, அதுல இரு அப்படின்னு அந்த சத்குருவோட வார்த்தையை கேட்டு சந்தேகம் இல்லாம, அஜ்ஞானம் இல்லாம, விபரீத பாவனை இல்லாம, திருடநிஷ்டையோட அந்த ஸ்வரூபத்துல யாரு இருக்கானோ அந்த இருப்புக்கு தான் விஸ்ராந்தின்னு பேர். அந்த விஸ்ராந்தி இல்லாத குறை, இந்த டிரான்சிஷன் பீரியடு தான் ராமருக்கு போ. இதெல்லாம் போயிடுத்து, அதை பார்த்தாச்சு, ஆனா போகல. அகம் புகுந்து ஈர்த்துன் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததின் கொள் அருணாச்சலம் இல்லையா. அந்த அகக்குகையில் இருத்தணுமே, வெளியிலேருந்து இழுத்தா மட்டும் போறாது. பகவான் ரமண பகவான் சொல்றார், அவருக்கு ஒன்றும் தெரியாது, புஸ்தகம் படிக்கல, ஒன்றும் படிக்கல, அருணாச்சலம்னு கேட்டாச்சு காதுல, எங்கேருந்து வரையில அருணாச்சலம் அப்படின்னு யாரோ சொன்னா. அப்புறம் போய் இந்த மரணானுபவம் வரத்துக்கு அந்த ஒரு பீரியட்ல மீனாட்சி கோவில்ல போனா கண்ணிலேருந்து தரதறையா கண்ணீர் வந்துட்டே இருக்கு. 63 சந்நிதியில போனா கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அது பகவானே சொல்றது, இந்த கண்ணீர் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை, நான் ஒன்றும் கான்சியஸாக அழலை, ஒன்றும் பண்ணலை, கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பகவான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றது, இந்த உள்ள இருக்கிற ஜீவாத்மா சரீரத்தோட பிடியெல்லாம் விட்டாச்சு, அது புதிய ஒரு ஆங்கரேஜை தேடின்னு இருந்தது, அது வந்து தான் ஈஸ்வரன் கிட்ட போட்டு அது கண்ணீரா ஊற்றெடுத்து வந்துட்டு இருந்துங்கிறது எனக்கு பின்னால தெரிய வருதுங்கிற அந்த அந்த டைம்ல அது தெரியல. உடம்ப விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு, அந்த பரத்துல புடியும் வரல, அந்த பரத்துல போய் நிக்க முடியல, அந்த விஸ்ராந்தி வரல. அந்த விஸ்ராந்திக்கு இதுக்கு நடுப்புல இருக்கிற அந்த ஒரு ஒரு பீரியட் இருக்கோ இல்லையோ, அந்த பீரியடு தான் ராமரை பார்த்து விஸ்வாமித்திர சொல்றார், ராமா நீ விஸ்ராந்திய ஆசைப்பட்டு தான் இருக்க, என்னலையில கர்மம் இல்லையோ, என்னலையில சம்சாரம் இல்லையோ, என்னலையில சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி எந்த தொந்தரவும் இல்லையோ, அந்த விஸ்ரமஸ்தானம், அந்த பூர்ணமான நிம்மதியோட இடம் இருக்கோ இல்லையோ, அந்த நிம்மதி நிலையில உன்னை இருத்தணும் இப்போ, அவ்வளவுதானே. விஸ்வாமித்திரர் சொல்ற, அவர் சொல்லல, வசிஷ்டர் பார்க்கிறார், வசிஷ்டர் பார்க்கிறார் விஸ்வாமித்திரர், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. விஸ்வாமித்திர சந்நிதியில தான் வசிஷ்டர் வாசிஷ்டத்தை உபதேசம் பண்றார். மகா காருணிகனான ரிஷி விஸ்வாமித்திரர், ராமாயணத்துல அவர் தானே ராமர கதாபிரபிராமாபிஹி. விஸ்வாமித்திரோட பர்சனாலிட்டி பூர்வ ராமாயணத்துல தான் பார்க்கலாம். தசரதர் நடுங்கிறார், அயோத்தியில சபையில இருக்கிறவெல்லாம் நடுங்கிறா, ஜனங்கள்லாம் நடுங்கிறா, இவர் வந்திருக்காருன்னா ஒரே கூட்டம் விஸ்வாமித்திரரை பார்க்கறதுக்கு. ராமர் லக்ஷ்மணர் அழைச்சிண்டு இவர் விஸ்வாமித்திரர் கிளம்புற போது ரெண்டு பக்கம் ஜனங்கள் ஒரு ஊசி போட்டா சத்தங்கக்குமா அந்த மாதிரி சைலண்டா நிற்கிற பய நட்டுங்கி. அப்படி ஒரு காம்பீரியம், அந்த காம்பீரியம் ரிஷிக்கு எதுக்கு அப்படின்னு அகழி மாதிரிங்கிறார். அந்த அகழியை தாண்டி யாரும் பக்கத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அகழி மாதிரி அந்த ஒரு காம்பீரியம்.
அங்கேருந்து போய் கொஞ்சம் தூரம் போய் அந்த சரயு நதிக்கரை வரைக்கும் இந்த குழந்தைகள் ரெண்டும் பின்னால போறது, இந்த ரொம்ப கோபக்காரரான ஒரு வாத்தியார் பின்னால பயந்துண்டு போற மாதிரி சத்தம் பேசாம போயிட்டு இருக்கு. அந்த சரயு கிட்டக்க போன உடனே அத்தியர்தயோஜனாம் கத்வாம் சரயுவா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷத. அப்படி ராமர் அப்படி திரும்பி பார்த்தார். ராம விஸ்வாமித்ரர் அவ்வளவு நேரம் பேசாம இருக்கார், ஜனவங்கள்லாம் போயாச்சு, சரயு நதிக்கரையில இவா மூணு பேர் தான் இருக்கா. அப்படி திரும்பி வந்து ராமா அப்படின்னு கூப்பிட்டாராம். இந்த ரெண்டு குழந்தைகளும் போய் மடியில போய் உட்காந்துக்கிறது. அப்புறம் கதையெல்லாம் சொல்லி இவாளை தூக்கம் பண்ணி இவாளுக்கெல்லாம் வழியில எல்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவ்வளவு பெரியவர் அவர். அவர் தான் வசிஷ்டர்கிட்ட சொல்றார், உபதேசம் பண்ணுங்கோ, அந்த வாசிஷ்ட வித்தைய உபதேசம் பண்ணுங்கோ அப்படிங்க. அதை தொடர்ந்து நாம நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சலா அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவிஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜா. நாளைக்கு தொடர்ந்து நாம வாசிஷ்டத்துக்கு இன்னும் என்டர் பண்ணல, ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நாம பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு நாம ஆரம்பிப்போம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா.